கஷ்டமான சூழ்நிலையிலே தேவநாய கர்த்தர் எவ்வளவு அற்புதமாக நடத்தி வந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும், நன்றாக தெரியும். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, கஷ்டத்தோடு அலைந்த நாட்களை சற்று யோசித்து பாருங்கள். வாழ்க்கையில தேவனாய கர்த்தர் இந்த நிலைமைக்கு நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற நிகழ்ச்சியினூடாக பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு தினந்தோறும் பேசி வருகிறார் என்று அறிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படி தெரிந்து கொண்ட வாக்குத்தத்த வசனம் உபாகம் 15:15 சொல்லுகிறது, நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. அற்புதமான வார்த்தை, இன்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். பரிசுத்த தேவனாய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கட்டளையிடுகிற வார்த்தை என்ன என்று நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள் என்றால் தெளிவாக சொல்கிறது, எகிப்து தேசத்திலே நீ அடிமையாக இருந்ததையும், எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்ததை நோக்கி பார்க்க வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எபிரேய ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்று நினைக்கலாம். அன்பிற்குரியவர்களே, தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை இதுதான். தேவனாய் கர்த்தர் எவ்வளவு அற்புதமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார் என்பதை சற்று திரும்பி பார்க்க வேண்டும். எகிப்து என்று சொல்லும் பொழுது இது அடிமைத்தனம் என்பதை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். பாவத்தினுடைய அடிமையிலிருந்து தேவனாய கர்த்தர் நம்மை விடுதலை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷமான காரியம். இந்த காரியத்தை மறந்துவிடக்கூடாது என்பதை பரிசுத்த தேவனாய கர்த்தர் நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், பாவத்திலே இருக்கிற நபர்களை குறித்து ஒருவேளை அற்பமாக எண்ணுவோம் என்றால் ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை இதுதான். பாவியை அவர் பாவி என்று தள்ளுகிற தேவன் இல்லை. நீ ஒரு காலத்திலே இப்படிப்பட்ட பாவத்தில் அடிமையாக இருந்ததை நினைவு கூற வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். சரி, இரண்டாவதாக தாழ்வில் தேவனாய கர்த்தர், கஷ்டத்தில் தேவனாய கர்த்தர் நினைவு கூர்ந்தார் அல்லவா, அதை நினைத்து பார்க்க வேண்டும். கஷ்டமான சூழ்நிலையிலே தேவனாய கர்த்தர் எவ்வளவு அற்புதமாக நடத்தி வந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும், நன்றாக தெரியும். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, கஷ்டத்தோடு அலைந்த நாட்களை சற்று யோசித்து பாருங்கள். வாழ்க்கையில தேவனாய கர்த்தர் இந்த நிலைமைக்கு நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. பாஸ்போர்ட்டுக்காக எவ்வளவு நாட்கள் போராடி ஜெபித்த நமக்கு தேவனாய கர்த்தர் அந்நிய தேசத்தில் ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் விசா கொடுத்துருக்கிறாரே, அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். இந்த பாஸ்போர்ட் கிடைக்கிற நாட்களிலே நாங்கள் எவ்வளவு உண்மையோடு தேவனை தேடினோம், எவ்வளவு அற்புதமாக ஆலயங்களுக்கு சென்றோம், ஆலயங்களுக்கு கொடுத்தோம் என்பதை நினைவு கூற வேண்டும். ஆதியிலே நாம் பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூற வேண்டும் என்று பரிசுத்த தேவனாய கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை சைக்கிள் கூட வாங்க முடியாத உங்களுக்கு தேவனாய கர்த்தர் நல்ல வாகனங்களை கொடுத்திருக்கிறார் அல்லவா, நல்ல பைக்கை கொடுத்திருக்கிறார் அல்லவா, அதற்காக நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒருவேளை ஆகாரமே இல்லாத உங்களுக்கு எதை சாப்பிடுவது என்று திட்டமிடும்படியாக தேவனாய் கர்த்தர் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை. தேவனாய் கர்த்தர் இந்த காரியத்தில் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இங்கே ஒரு அற்புதமான வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறார். உபாகமம் 32:15 தெளிவாக சொல்கிறது, யசூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூளித்து நினம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் இரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். நன்றாக வசதி வந்தவுடனே மற்றவர்களை அற்பமாய் நினைப்பது,
அவர்களை குற்றப்படுத்துவது என்று சொல்லும் பொழுது என்ன நினைப்போம் என்றால், இவர்கள் படுகிற கஷ்டத்திற்கு காரணமே இவர்கள் செய்த பாவம், இவருடைய முற்பிதாக்களுடைய பாவம் என்று சொல்லி அவர்களை நியாயந்தீர்த்து விடுகிறோம். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, நீயும் ஒரு காலத்திலே இப்படிப்பட்ட கஷ்டங்களின் ஊடாக நடந்து வந்தாய் என்பதை திரும்பி பார்க்கும்படி தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். பாவியை பாவி என்று தீர்மானிக்காத என் இயேசுவாக தேவன் மறுபடியும் அவனுக்கு அவளுக்கு மன்னிப்பு கொடுத்து ஏற்றுக்கொள்ளும்படி விரும்புகிறார். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற நம்மோடு தான் ஆவியான பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இப்பொழுது உள்ள ஆசீர்வாதத்தை பார்த்து பழைய சூழ்நிலைகளை மறந்து போயிருப்போம் என்றால், தேவனாய் கர்த்தர் மற்றொரு ஒரு வசனத்தையே நமக்கு நினைப்பூட்டுகிறார். எங்களோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயாவின் தீர்க்கரசன புஸ்தகம் 51:1 இப்படி சொல்கிறது, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நாங்கள் எதிலிருந்து வந்தோம் என்பதை சற்று நினைவு கூற வேண்டும். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அன்பு சகோதரனே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களை தேவனாய் கர்த்தர் ரட்சித்தார், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த எங்களை தேவனாய் கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, ஒரு பெரிய தொழில் அதிபர் தன்னுடைய அலுவலகத்தில் அவ்வளோ அருமையாக அலுவலகத்தை டெக்கரேட் பண்ணி வைத்திருந்தார். அவருடைய கேபினில் பார்ப்பீங்கன்னா, அவருடைய கேபினை பார்க்கும் பொழுது பார்க்கிறவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிற விதமாக ஒரு காரியத்தை ஏற்பாடு செய்து வைத்திருந்தார். அது எப்படி என்றால், அவருடைய அலுவலகத்தில் ஒரு பகுதியில் ஒரு பெரிய அந்த மண்வெட்டி தான் பழைய நாட்களிலே உபயோகித்த அந்த மண்வெட்டியை ஒரு நல்ல ஒரு கேபினில் நல்ல ஒரு கிளாஸ்குள்ளே வச்சு பத்திரமாக வைத்திருந்தார். வருகிறவர்கள் போகிறவர்கள் பார்க்கும் பொழுது அவரை பார்த்து கேட்பார்களாம், இது எதற்காக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த தொழிலதிபர் சொல்லுகிற காரியம், நான் பழைய நிலைமையை எந்த ஒரு சூழ்நிலையும் மறந்து விடக்கூடாது என்பதற்காக, ஒரு அடிமையாக ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியினுடைய வீட்டில் பிறந்த நான் பழைய எண்ணத்தை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கும் நினைவூறும்படியாக இந்த மண்வெட்டியை என்னுடைய அலுவலகத்திலே வைத்திருக்கிறேன் என்று சொன்னாராம். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரனே, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைவு கூர்ந்தார் அல்லவா? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாதபடி இருந்தோம், கல்லூரியில் படிப்போமா என்று கலங்கி நின்றோம். தேவனாய் கர்த்தர் கல்லூரியில் படிக்க வைத்து நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதை சற்று யோசித்து பார்த்து தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நன்றியுள்ள இருதயம். தேவனே, இருக்கும் பழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியர் என்று சங்கீதம் 51:17 சொல்லுகிறது போல, உடைந்த உள்ளத்தோடு எப்பொழுதும் ஆண்டவரே சுவாமி நான் எம்மாத்திரம், தாவீது சொன்னது போல நான் எம்மாத்திரம், என்னுடைய குடும்பம் எம்மாத்திரம் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஜெபித்து கொண்டே இருப்போம். தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒரு உயர்வை கொடுக்க உண்மையாக இருக்கிறார். பொருளாதார ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுத்து நம்மை உயர்த்தும்படி விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹாலேலூயா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, எனக்கு நீர் காண்பித்த இந்த ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் நிமித்தம் நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு ஒரு முள்ளை எனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் தன்னை தாழ்த்தினது போல, தாவீது சொன்னது போல, நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் என்று சொன்னது போல, செத்த நாய் போல் இருக்கிற நான் எம்மாத்திரம் என்று சொல்லி தன்னை முழுதுமாய் தாழ்த்தின தாவீதைப் போல, ஆபிரகாம் சொன்னாரே, தூளும் சாம்பலுமான நான் உமக்கு முன்பாக நிற்க துணிந்தேன் என்று சொல்லி பரிசுத்தவான்கள் தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்திலே நின்றது போல, இன்றைக்கு ஆண்டவரே சுவாமி நானும் நாங்களும் தாழ்மையான எண்ணத்தோடு கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்யவும் விசுவாசத்திலே நிற்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணுற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற ஒரு நல்ல தெய்வம் அல்லவா? இன்றைக்கு தம்மை தாழ்த்துகிற ஒவ்வொருவருக்கும் அளவில்லாத கிருபையின் அபிஷம் இறங்கி வருவதாக. எல்லாவித பெருமையான எண்ணங்களும் நம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தனை விட்டு வெளியேறுவதாக.
நீர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கிருபை பெருகட்டும். ஏசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது. ஆமேன். கண்களை திறந்து விட்டீரிசையா, மூடியிருந்த கதவை திறந்து விட்டீரிசையா. இரவோ பகலோ ஒன்றும் தெரியல துதிக்கையில, இரவோ பகலோ ஒன்றும் தெரியல துதிக்கையில், நொறுங்குண்ட இருதயத்திற்கு இரவு தெரியாதே, கண்ணீர் சிந்தும் கண்களுக்கு விழிகளும் தெரியாதே, நொறுங்குண்ட இருதயத்திற்கு இரவு தெரியாதே, கண்ணீர் சிந்தும் கண்களுக்கு விழிகளும் தெரியாதே. நான் செய்த பாவத்தை எல்லாம் முற்றிலும் அறிந்தவரே, ஆனாலும் ஏன் இந்த அன்பு எதனால் தெரியலையே. இரவோ பகலோ ஒன்றும் தெரியல துதிக்கையில, இரவோ பகலோ ஒன்றும் தெரியல துதிக்கையில. துதிக்கையில்